தமிழ் நியூஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கோலிவுட் கலாட்டாவில் என்ன ஒரு கலாட்டாவான விஷயம் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்துட்டு ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கு, பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டுருக்கு. அண்ட் அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழ் பொண்ணு கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடியும் பல படங்களில் அவங்க வந்து காமெடி ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய சப்போர்ட்டிங் லீட் கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு சூப்பரான வெர்சட்டைலான ஒரு ஆக்ட்ரஸ் தான் மதுமிதா. அண்ட் அவங்களுக்கு அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னு தெரியல, ஒரு சின்ன விஷயத்தை ஒரு பெரிய விஷயமா ஆக்கி கடைசியில் அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நீ தமிழ் பொண்ணு, எப்படி கலாச்சாரத்தை பற்றி நீ எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களுக்கு எதிராக வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க பேசிட்டாங்க. அண்ட் அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் கரெக்டாக தானே சொல்லியிருக்கேன், இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி வெளிப்படையாக அவங்க ஆன்சர் சொல்லவே நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தாலியை கழட்டி தானே வச்சுட்டு வந்திருக்க ஷோக்கு, நீலாம் எப்படி கலாச்சாரம் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறமா வனிதா ரொம்ப கோபமாக வந்துட்டு மதுமிதாவை தாக்கியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நீங்கள் ஷட்டப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவியா சொன்னால் தான் நல்லா இருக்கும். பட் மறுபடியும் அந்த வார்த்தை வந்துட்டு பிக்பாஸ் வீட்டில் வந்து ஒழிச்சிருக்கு. அண்ட் இவங்க ரெண்டு பேர் சண்டை வந்து பார்த்திங்கன்னா, முடி பிடிச்சி இழுத்துட்டு சண்டை போடாத ஒரு குறை தான், அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. தமிழ் பொண்ணு அப்படின்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா, வீட்டுக்குள்ளே மற்ற பெண்களை வந்து ரொம்பவே வந்துட்டு குறை சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷெரீனாக இருக்கட்டும், அபிராமியாக இருக்கட்டும், சாக்ஷியாக இருக்கட்டும், ரேஷ்மாவாக இருக்கட்டும், ஏன் வனிதாவாக கூட இருக்கட்டுமே, எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நீ எப்படி அந்த விஷயத்த சொல்லலாம், தாலியை கழட்டி வச்சுட்டு தானே வந்த அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோபமாக இருக்காங்க வீட்டில் உள்ள ஹவுஸ்மேட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து வெளிப்படையாக வந்திருக்கு. பட் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் தான் தெரியுமே எல்லாமே வந்து சுருக்கி 1 hour காமிப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப சுருக்கமாக இதுக்கு மேலே எப்படி சுருக்கிறதுன்னு தெரியாமல் இந்த விஷயத்த அவங்க லீக்அவுட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப குதூகலமாக, ரொம்ப அன்பாக, ரொம்ப பாசமொழி, கருணை மழை எல்லாமே பொழிஞ்சு ஒரு அழகான வீட்டில் வந்துட்டு ஒரு 16th கண்டஸ்டண்ட்டாக உள்ள நுழைஞ்சி மீரமித்துனால நிறைய பேர் வந்து யூனோ சண்டை ஆயிருக்கு. அண்ட் அதை தொடர்ந்து இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு வகையான ஒரு சண்டையாக தான் போயிட்டுருக்கு பிக்பாஸ் வீட்டில். ஸோ இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஷெரின் பயங்கரமாக கோவப்பட்டிருக்காங்க. நான் தமிழ் பொண்ணு அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் மதுமிதாவை வந்துட்டு நாமினேட் பண்ணுற விஷயனுக்காக. ஸோ டெஃபினெட்லி எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிக்பாஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா, டாப் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் விஜய் பிரியாங்கா.